இந்த வாரத்தில் நடைபெற்ற வணக்கம். இந்த வாரத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு சுதந்திர தினமான நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கியதான பேரணி இறுதி நாள் மட்டக்களப்பில் நிறைவடைந்தது. இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கருப்பு தினம் எனும் தொனிப்பொருளில் தமிழ் மக்களின் அபிலாசுகளான சுயநிர்ணயம், தமிழ் தேசியம், மரபு வழி தாயகம் ஆகிய விடயங்களை சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் வகையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒழுங்குபடுத்தப்பட்டது. திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து கிளிநொச்சி பரந்தன் பேருந்து நிலையம் மற்றும் கிளிநொச்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் பேருந்து நிலையங்களில் இருந்தும் பேருந்துகள் சென்றன. வடபகுதியிலிருந்து சென்றோர் அந்தந்த மாவட்டங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள பேருந்து புறப்படும் இடங்களுக்கு குறித்த நேரத்திற்கு சென்று தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்காக 6 ஏக்கர் நிலப்பரப்பினை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனைய பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினருக்கு சொந்தமான காடுகளை மீள கையளிக்குமாறு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ள போதும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் மட்டத்தில் இழுபறிக்கான நிலைமைகள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கு தொல்பொருளியல் திணைக்களம் அனுமதி அளித்துள்ள போதிலும் அதில் பொதுமக்களின் விருப்புடன் 5 ஏக்கர்களை வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அதே நேரம் வனத்துறைக்கு சொந்தமான 78 ஏக்கர்களையும் தொடர்ந்து தம்வசம் வைத்துக் கொள்ள திணைக்களம் முயற்சிப்பதாக தெரிய வருகின்றது. இந்த செயற்பாடுகளை தொல்பொருள் திணைக்களத்தின் பிராந்த உதவி பணிப்பாளர் முன்னெடுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எங்களுடைய குழந்தைகளை தாட்ட நிலத்தில் இராணுவ முகாமிட்டு உள்ளதாகவும் நாங்கள் அவர்களின் நினைவாகவே வீதிகளில் விளக்கேற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொண்ட தாய் ஒருவர் தெரிவித்திருந்தார். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி மக்கள் எழுச்சி பேரணியானது அலம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செய்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று எமது அன்னை பூமியோடு ஒட்டுமொத்த மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மீட்க வேண்டும் எனவும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் அணிதிரள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அடம்பின் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்றும் ஒரு கை தட்டி ஓசை வராது என்றும் அனைத்து தமிழர்களையும் இந்த போராட்டத்தில் ஒன்றிணையுமாறும் கேட்டுக்கொண்டார். தமிழ் இனத்திற்கு விடுவி வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்வது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார். திருடர்களை பிடிக்கும் செயற்பாட்டில் இளைஞர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் எனவும் அண்மை காலமாக அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். மினுவாங்குடி நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கம் மொட்டுயான கூட்டரசாங்கம் ஆகும் எனவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்களான காலாவதியான நாடாளுமன்றம் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் இவ்வாறு மக்கள் ஆணையில்லாத அரசாங்கத்தால் பல்வேறு அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மக்களின் வாழ்க்கையை அளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டிருந்தார். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஆரம்பித்த பேரணி அறம் சார்ந்த அறவழி தமிழர் போராட்டம். இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க அனைத்து தமிழர் தாயக உறவுகளும் தமிழர் தாயகம் வென்றெடுக்கும் இந்த அறவழி போராட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என தவ திரு வேலன் சுவாமிகள் அனைவருக்கும் அறைகூவல் விடுத்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூகங்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் மற்றும் மத தலைவர்கள் என அனைத்து தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி பேரணியின் 4வது நாளும் இறுதி நாளுமான தினம் வெறுக்கள் சித்திர வேலாஜுதர் ஆலயத்திலிருந்து பேரணி ஆரம்பமாகி இருந்தது. இந்த பேரணி ஆரம்பிக்கும் போது ஆசிரியை வழங்கும் போதே அவர் இவ்வாறு அறைகூவல் விடுத்திருந்தார். தன்னை கொல்லாமல் கொல்ல பார்ப்பதாக தெரிவிக்கும் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தான் ஒருபோதும் அஞ்சு பின்வாங்க போவதில்லை எனவும் தெரிவித்தார். நான் எதற்கும் பயப்பட போவதில்லை, அதுபோல பின்வாங்கவும் போவதில்லை. நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்து பின்னர் அதிபரானார். பண்டார நாயக்கவை கொலை செய்தார்கள், சிறிமாபோவின் பிரஜா உரிமையை பறித்தார்கள், இப்பொழுது என்னை கொல்லாமல் கொல்ல பார்க்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். சர்வதேசத்துடன் எனக்கு இருக்கும் தொடர்புகள் காரணமாகவே என்னையும் எனது கட்சியையும் அழிக்க பார்க்கின்றார்கள். நாட்டை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் மட்டுமே கட்டியெழுப்ப முடியும். நாடும் கொங்கொடுக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் எனக்கு நன்கு தெரியும். சுதந்திர கட்சி தெளிவான எதிர்காலம் இருக்கின்றது என்று கூறினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 3 மனுத்தாளங்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். அதிபர் மாளிகையிலிருந்து போராட்டக்காரர்களால் மீட்கப்பட்ட பணம் தொடர்பிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய
குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கோட்டபாய ராஜபக்சவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். குறித்த பணம் தொடர்பில் சுமார் 3 மணித்தியாலங்கள் வரையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற போராட்டங்களின் போது அதிபர் மாளிகையிலிருந்து ஒரு தொகை பணம் போராட்டக்காரர்களால் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 13 திருத்தத்தை நீக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கொழும்பில் பௌத்த தேரர்கள் இணைந்து போராட்டம் முன்னெடுத்து வருகின்றனர். தேரர்கள் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது அப்பகுதியில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டமையினால் காவல்துறையினருக்கும் தேரர்களுக்கும் இடையில் முருக நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தேரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. காவல்துறையினருக்கும் தேரர்களுக்கும் இடையில் முருக நிலை ஏற்பட்டிருந்தது. நாட்டின் சுகாதாரத்தை மேம்படுத்துமாறும் கல்வியை மேம்படுத்த உதவுமாறும் இந்நாட்டு மக்கள் அரசாங்கத்திடமிருந்தோ பிரதமரிடமிருந்தோ அல்லது அதிபரிடமிருந்தோ அன்றி ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்தே கேட்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த குண்டசாலை திகனஸ் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்திடம் எதனையும் கோருவதால் எந்த பயனும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், நாடு வங்குரோத்து நிலையில் உள்ள சூழ்நிலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டுக்கு பெருமதி சேர்க்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நாட்டின் பொது சொத்து உள்ளிட்ட நிதி திருடப்பட்டது ராஜபக்ஷ யுகத்தில் தான் எனவும் அந்த பெரும் கொள்கையினாலேயே நாட்டை கட்டியெழுப்ப முடியாது போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பௌத்த பிக்குகள் எரித்தது 13 திருத்தது அல்ல, அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டையே எரிக்கின்றார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வில் அதிபரின் நேற்றைய அக்ராசன உரை மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களுக்கான குறைந்தபட்ச அதிகார பகிர்வான 13 திருத்தத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக பௌத்த பிக்குகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய நிலையில் மகா சங்கத்தினரை மீறி இலங்கையில் எதனையும் செய்ய முடியாது என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அக்ராசன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், அரசியலமைப்பின் 13 திருத்தத்தை ஒருபோதும் இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அக்ராசன உரையானது மீண்டும் யுத்தம் ஒன்று நோக்கி செல்வதற்கு வழிகோலும் வகையிலேயே அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை சுட்டிக்காட்டினார். அந்த உரையானது ஸ்ரீலங்காவை மீண்டும் இரண்டு யுகத்திற்குள் கொண்டு செல்கின்ற அழிவு நோக்கிய உரையாகவே இருக்கின்றது. யுத்தமற்ற ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருந்தார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதாலேயே சிங்களவர்களுக்கு எதிராக பேசுபவர்களும் இலங்கையில் பாதுகாக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அதிபரின் அக்ராசன உரை மீதான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் உரையாற்றும் செல்வராஜ கஜேந்திரன் எம்பி, இது சிங்கள பௌத்த நாடல்ல என்று கருத்து வெளியிட்டார். இது தொடர்பில் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி கருத்து தெரிவித்த போதே சரத் வீரசேகர எம்பி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இது சிங்கள பௌத்த நாடல்ல என்று கஜேந்திரன் எம்பி கூறுகின்றார். இவர்கள் குருந்தூர் மலையில் உள்ள விகாரைக்கு சென்று மலரொன்றை ஏனும் வைத்து வழிபடுவதற்கு பிக்குகளுக்கு இடமளிப்பதில்லை, எனினும் அவர்கள் இங்கும் பாதுகாப்பாகவே உள்ளனர். இது சிங்கள பௌத்த நாடு என்பதாலே இவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிவிட்டு இங்கே வந்து பாதுகாப்பாக இருப்பது இது சிங்கள நாடு என்பதாலேயே இதனை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நன்றி. இந்த வாரத்தில் நடைபெற்ற